एवं समतिक्रामत्सु केषुचित् दिवसेषु राजा चन्द्रापीडस्य यौवराज्याभिषेकं चिकीर्षुः प्रतीहारान् उपकरणसंभारसङ्ग्रहार्थम् आदिदेश राजा तारापीडन் வந்து சந்திராபீடனுக்கு யுவராஜா அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேலைக்காரால விட்டு எல்லா விதமான உபகரணங்கள் அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஆதேசம் செஞ்சார். அந்த யுவராஜா அபிஷேகம் நடக்க போகிறது. அந்த நடக்க போகிறதுக்கு முன்னாடி தான் போய் சுக்கனாசருக்கு வந்து ஒரு வணக்கம் தெரிவிக்கணுங்கிறதுக்காக போகிறார் சந்திராபீடன். அப்போ சுக்கனாசர் உட்காத்தி வச்சுட்டு அட்வைஸ் பண்ணுறார். அந்த செக்ஷன் இது. समुपस्थितयोः இல்ல இல்ல யுவராஜ்யம் சமுபஸ்தித யௌவராஜ்யா யௌவராஜ்ய அபிஷேகம் ச தம் கதாச்சித் தர்சனார்த்தம் ஆகதம் ஆரூட வினயம் அபி வினீத இல்ல விநீததரம் இச்சன்னு வினீததரம் இச்சன் சுகநாசக சுவிஸ்தரம் உவாச்ச சமுபஸ்தித கிட்டக்கு நெருங்கி இருக்கு. என்னது யுவராஜ்ய அபிஷேகம், அவனுக்கு யுவராஜாவா அபிஷேகம் பண்ண வேண்டிய அந்த ஒரு டைம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய தம் அந்த சந்திராபீடனை, கதாச்சித்து ஏதோ ஒரு சமயம், தர்சனார்த்தம் ஆகதம் இவர சுக்கனாசரை பார்ப்பதற்காக வந்திருந்த அந்த சந்திராபீடனை, ஆரூட வினயம் அபி, இந்த வினயம் கர்ச்சு டிசிப்ளின், சாஸ்திரோக்த ரீத்யா செய்யக்கூடிய விஷயங்கள் எவன் செய்யறானோ அவனுக்கு வந்து வினீதகான்னு பேரு. ஆரூட வினயம் அபி, சாஸ்திரோக்தமான அந்த டிசிப்ளின் அவனுக்கு இருந்த பொழுதிலும், வினீததரம் இச்சன்னு அவனை மேலும் ஒரு மரியாதைக்குரியவனாக செய்யணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இச்சன்னு சுகநாசர் ச விஸ்தரம் உவாச்ச, விஸ்தரமாக அவர் வந்து கூறினார். தாத்த சந்திராபீட விதித்த வேதித்தவ்ய அதீத சர்வ சாஸ்திரஸ்ய தே ந அல்பம் அபி உபதேஷ்டவ்யம் அஸ்தி. ஆரம்பிக்கிறச்சேயே முதல்ல அதை பாருப்பா, நான் உனக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். மென்டாலிட்டி, இன்னொருத்தர் வந்து அட்வைஸ் கேட்கறவா, அட்வைஸ் கேட்கணுங்கிறதுக்காக வரல அவன், 16 வயசு பையன், டீனேஜ்ல இருக்கான் அவன். அவன்கிட்ட போய் நேரா இதை பார், நான் உனக்கு 4 விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னோம்னா முதல்ல காதை பொத்தின்றுவான். ஏறாது. ஏறணும்னா முதல்ல புகழ் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதா என்ன, நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறச்சு மனுஷா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மெதப்போட இருந்துட்டு, ஆ சரி நம்மளை பத்தி நல்ல ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்காரு இவர், என்னதான் சொல்றாரு கேட்போமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வராதா ஒருத்தருக்கு. அந்த மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார், விதித வேதிதவ்யஸ்ய அதீத சர்வசாஸ்திரஸ்ய தே. தேங்கிறது ஷஷ்டி விபக்தி உனக்கு, தவ அதுக்கு அட்ஜெக்டிவா போடுற இதெல்லாம் விசேஷணம், விதித வேதிதவ்யஸ்ய, வேதிதவ்யம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் விதித்தம் அறிந்தவனான நீ, அதீத சர்வசாஸ்திரஸ்ய எல்லா விதமான சாஸ்திரங்களும் அறிந்த உனக்கு தே ந அல்பமபி உபதேஷ்டவ்யம் அஸ்தி, அல்பமபி சிறிதளவு கூட உபதேஷ்டவ்யம் உபதேசம் செய்ய வேண்டும் என்பது உனக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது உனக்கு. ஆனால் கேவலம் ச நிசர்கத ஏவ மா, ஒரே ஒரு நிமிஷமா, கேவலம் ச நிசர்கதா ஏவ அபானு பேத்யம் அப்ரதீப பிரபா அபநேயம் அதிகனம் தமோ யௌவன பிரபாவம். நான் எதுக்காக இதை ஆரம்பிக்கிறேன்னா, யௌவனத்தினுடைய பிரபவம் எஃபெக்ட் இருக்கே, அந்த யௌவனத்தினுடைய ஒரு பிரபாவம் ரொம்ப ஜாஸ்தி, அது வந்து ஒரு பெரிய தமஸ் இருட்டு ரொம்ப. அதுக்கு வந்து இப்போ விசேஷணம் போடுறார், எப்பேற்பட்ட தமஸ்னா அதிகனம், அதை வந்து ரொம்ப டீப் கம்பீரமான ஒரு தமஸ் அது. நிசர்கதா ஏவ இயற்கையாகவே அபானு பேத்யம், சூரியனால தொலைக்க முடியாத ஒரு இருட்டு. அப்பிரதீப பிரபா அபநேயம், இல்ல வழக்க வச்சுட்டு இது பண்ணிடலாமே, சூரியன் இருக்கிற சமயத்துல வேணா அதை வந்து உடைக்க முடியாது தொலைக்க முடியாது, ஆனா வழக்க ஏத்தி அது பண்ணலாம்னா விளக்குனாலையும் வந்து அப்பிரதீப பிரபா விளக்கினுடைய பிரபா வெளிச்சத்தினாலும் அபநேயம் ந அப்பிரதீப அபநேயம்,
விளக்கனுடைய வெளிச்சத்தினாலையும் போக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய அதி கஹனம், மிகவும் காடமான தமகா இருட்டானது, இருட்டு போல் இருக்கக்கூடியது அந்த யௌவன பிரபவம், யௌவனத்தினுடைய ஒரு எஃபெக்ட். அப்பரிணாம உபசமக தாருணக லக்ஷ்மி மதக. பிளஸ் ரெண்டாவது என்ன விஷயம்னா, ஒண்ணு யௌவனத்துல நீ இருக்க, அடுத்தது வந்து லக்ஷ்மியினுடைய மதம், அந்த லக்ஷ்மியினால செல்வத்தினால வரக்கூடிய ஒரு அரகன்ஸ் இருக்கே, அது எப்படி இருக்குன்னா அபரிணாம உபசமக தாருணகா. தாருணகா ரொம்பவும் சோகத்தை கொடுக்கக்கூடியது, கொடுமையான கடூரமான பரிணாம உபசமகா, ஏதோ அதுக்கு முடிவு, அதனால அது வந்து அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த லக்ஷ்மியை. அதாவது எனிதிங் ஹேஸ் என் எண்ட் டு இட்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு எண்டே இல்லாத ஒரு ஒரு கர்வமானது அந்த லக்ஷ்மி மதகா, செல்வத்தினால வரக்கூடிய இது. அது எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, நம்ம நிறைய இல்ல நான் வந்து ஒரு ஒரு 1 மில்லியன் கலெக்ட் பண்ணிவிட்டேன்னா நமக்கு போறோம், அதை வச்சுட்டு ஓட்டிப்பிடலாம் மீதம் உள்ள அப்படிங்கிறோம். அந்த 1 மில்லியன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 1 மில்லியன் வந்தா தேவையில்லையேன்னு தோணும், இன்னொரு 1 கோடி வந்தா தேவையில்லையேன்னு தோணும் இல்ல. அந்த மாதிரி அந்த லக்ஷ்மியினால ஏற்படக்கூடிய ஒரு கர்வம் மதம்ங்கிறதுக்கு ஒரு பரிணாம உபசமக நாஸ்தி, செல்வத்தின் செருக்கு. ஓகே. கஷ்டம் நைஸ் வேர்ட். அனஞ்சன வர்த்தி சாத்தியம் அபரமைஸ்வர்ய அதி திமிர அந்தத்வம் அதாவது இந்த லக்ஷ்மி ஐஸ்வர்யம்ங்கிறது இருக்கே, ஐஸ்வர்ய திமிர அந்தத்துவம், ஐஸ்வர்யம் என்கிற திமிர இருட்டு, அதனால் ஏற்படக்கூடிய அந்தத்துவம் குருடு தன்மை, கண் பார்வையற்ற தன்மைங்கிறது இருக்கே, அது வந்து அனஞ்சன வர்த்தி சாத்தியம் அபரம். அதாவது அனஞ்சன வர்த்தினா கண்ணுல வந்து இந்த மை போட்டா ஈஸியா வந்து குருடு தன்மைங்கிறது போயிடும், ஆனா இங்க வந்து மையினால போக்க முடியாத ஒரு கண்ணுக்கு உண்டான ஒரு கோளாறு, அது என்ன, இந்த ஐஸ்வர்யங்கிற திமிரத்தினால ஏற்பட்ட கோளாறு, புரியுறதா? சோ கஷ்டம் அது என்னன்னா, இந்த கோளாறு கண்ணுக்கு வரக்கூடிய இந்த கோளாறு இருக்கே அது வந்து கஷ்டம், ரொம்பவும் கஷ்டம், அது துக்கம், துக்ககரம் இத்தியர்த்தா. அபரம் இது பிரசித்தமான ஒரு அந்தத்துவம்ங்கிறது இருக்கோ இல்லையோ, ஒரு ரோகம் நமக்கு வந்து கண்ணுக்கு, அந்த பிரசித்தத்தை தாண்டி வேறு ஒன்றுங்கிறதுக்காக அபரம்னு போடுறார், ரைட்? இது வேற விதமான ஒரு அந்தத்துவம், எண்ணத்தினால ஏற்படுறது ஐஸ்வர்யங்கிற ஒரு திமிர இருட்டுனால ஏற்படக்கூடிய அந்தத்துவம் அவலோகன சூன்யத்துவம். அது வந்து என்னன்னா அஞ்சன வர்த்திகி அப்படின்னா மையி ஆர் அந்த கண்ணுல யூஸ் பண்ற மருந்துகள், இந்த மாதிரி ஒரு சிகிச்சா ரஹிதம், சிகிச்சையினால போக்கடிக்கப்பட முடியாத ஒரு இதுவா இருக்கு கோளாறு ரோகம், ஆகையினால கஷ்டம் ரொம்பவும் துக்கத்தை கொடுக்கறது. இத்தியதக என்ற காரணத்தினால் விஸ்தரேன அபிதீயதே, உனக்கு நான் எக்கச்சக்கமா இப்ப சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா நான் சொல்லுவேனா அப்படிங்கிற. கர்பேஸ்வரத்துவம் அபிநவ நவ யௌவனத்துவம் அப்ரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்துவம் ச இதி மகதீயம் கலு அனர்த்த பரம்பரா. அதாவது கர்ப்பேஸ்வரத்துவம் பிறந்தத்திலிருந்து ஒரு ஐஸ்வர்யத்தை பார்த்துட்டு இருக்கா, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் இல்ல. சோ அபிநவ யௌவனத்துவம், நீ புதுசா யௌவனத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க, அப்ரதிம ரூபத்துவம் உமையற்ற ஒரு ரூபம் வேற உனக்கு, அழகு மன்மதனுக்கு ஈக்குவலா சொல்றார், அமானுஷ சக்தித்வம், அதுக்காக தான் அந்த வியாயாமத்தெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணார் அவர் இல்லையா, முன்னாடி அந்த பால்யாவஸ்தையில பலவிதமான மரங்களை அசைக்க கூடிய அப்படின்னுட்டு அவனோட சக்தியை பத்தி சொன்னாரே ஒரு ஒரு பேராகிராஃப்ல இல்லையா, வியாயாமம் பண்றச்சே அதெல்லாம் இங்க ஞாபகப்படுத்திக்கணும், அதனாலதான் அமானுஷ சக்தித்வம்னு சொல்றாரு, ஒரு மனுஷனிடத்தில் பார்க்க முடியாத ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு, இந்த நாலுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட மகதீ கலு இயம் அனர்த்த பரம்பரா, அது அடுத்தது சொல்லுவார், மகதீ கலு இயம் அனர்த்த பரம்பரா, அனர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு ஒரு சிங்கலா மாதிரி போட்டு நான் லிஸ்ட் போட்டேன்னா அதுல இந்த இந்த நாலுமே வசத்தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்கும், அது ரொம்ப பெரிய ஒரு அனர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாளுமே.
சர்வ அபிநயானாம் ஏகைகமபி ஏஷாம் ஆயதனம். இதுல ஒண்ணு இருந்தா கூட பலவிதமான அபிநயம் இன்டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது வந்து காரணம் ஆயிட்டு போறது. தப்பான செயல்களுக்கு ஒன்னு தூண்டி விடுறதுக்கு இந்த நாளில ஒண்ணு போறோம். எக்கச்சக்கமா கையில காசு இருந்தா போறோம், இல்ல ரொம்ப அழகனா இருந்தா போறோம், இல்ல யௌவனத்துல இருக்கிறவனா இருந்தா போறோம், அல்லது வலு ரொம்ப ஸ்ட்ரென்தா இருந்ததுன்னா உடனே அடிதடின்னு இறங்கிடுவோம். இது எல்லாமே வந்து அனர்த்தத்துக்கு உண்டான விஷயங்கள். ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இருந்தாலும் கிமுத சமவாயகாங்கிற என் நாளுமே உங்ககிட்ட இருக்கேப்பா, நான் என்ன பண்ணுவேன், ஆகையினால நான் சொல்ல வேண்டியிருக்கேன் உனக்கு. இல்ல நீ வாஸ்தவம் தான், உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பை நேச்சர் நீ வந்து நல்லவன் தான், ப்ராப்ளமே இல்லை. என்ன பண்றது, வயசு, செல்வம், ரூபம் அண்ட் சக்தி நாலுமே உங்ககிட்ட இருக்கே. இந்த செக்ஷன்ல வந்து எதை வேணாலும் உங்களுக்கு வந்து கேப்பா, ஐஆர்சி நான் தனியா வந்து மார்க் பண்ணுங்கிறதே இல்லை. யோன ஆரம்பேச்ச பிராயஹ சாஸ்திர ஜல பிரக்ஷாலன நிர்மலா அபி காலுஷ்யம் உபயாதி புத்திஹி. புத்தி ஆனதுக்கு ஒரு ஒரு மழுங்கி போயிடும், கலக்கம் அடைஞ்சிரும் அந்த புத்தி. என்ன, யௌவன ஆரம்பே, யௌவனம் ஆரம்பிக்கும் சமயத்தில் பிராயஹ பொதுவாக சாஸ்திர ஜல பிரக்ஷாலன நிர்மலா அபி, சாஸ்திரம்ங்கிற ஒரு ஜலத்தினால அலம்பி நிர்மலமா அப்படியே புத்தி வந்து ஒரு தெளிதலுன்னு தெளிவா இருந்தா கூட அந்த யௌவனம் ஆரம்பிக்கிறது என்னமோ ஒரு விஷயம் வந்து அதை கலக்கி விட்டுறது. இந்த ரிவர் வாட்டர் மாதிரி சாஸ்திரம்ங்கிற ஜலத்தினால அப்படியே அலம்பி அது நீட்டா இருந்தா கூட யௌவனம் ஆரம்பிக்கிறது அது அப்படியே கலக்கம் அடைஞ்சாப்புல ஷேரா ஆயிடுறது. காலுஷ்யம் உபயாதி புத்தி. அபஹரிதி ச வாத்தி ஏவ வாத்யா இவ வாத்யா இவ சாரி வாத்யா இவ சுஷ்கபுத்ரம் சமுத்பூத ரஜோ பிராந்தி பிராந்தி ரா பிராந்திஹி அதிதூரம் அதிதூரம் சாரி அபரி பிராந்திஹி அதிதூரம் ஒரு புருஷனை வந்து பிரகிருத்தியானது இந்த யௌவன சமயத்துல ரொம்ப தூரம் இழுத்துண்டு போயிடுறது மனச இல்லையா. பாருங்க ஆத்மேச்சையா அதி தூரம் அபஹரதி புருஷம் பிரகிருத்தி பிரகிருத்தியானது, பிரகிருத்திங்கிறச்சு இந்த இது சத்வரஜஸ்தமோத்ம ஆத்மகமான பிரகிருத்தின்னு சொல்றோமோ இல்லையோ மாயா, அந்த மாயா இயற்கை இல்ல, எஸ்ஆர்டி குணங்களை சேர்ந்தது. ஆமா ஆமா, குணங்களை சொல்றார். சத்வரஜஸ்தமஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த சேர்ந்த அந்த பிரகிருதி, அந்த பிரகிருத்திய ஆர் ஸ்வபாவம்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்வபாவம்ங்கிறது ஒரு புருஷனை வந்து இழுத்துண்டு போகிறது. ஓகே, சமுத்பூத ரஜோபிராந்தி, ஒரு ரஜஸ்ங்கிற ஒரு பிராந்தியை ஏற்படுத்தி, எப்படி காத்தானது ஒரு சுஷ்கபத்திரம் ஒரு காஞ்ச இலைய ஒரு புழுதிங்கிற ஒரு பிராந்தியில அந்த காஞ்ச இலையும் சேர்த்து அது இழுத்துண்டு போயிடுறதோ. வாத்தியா வாத்தியா இவ, ஒரு வாத்தியாங்கிறது காத்து, காற்றானது எவ்வாறு யௌவன சமயே தருண்ய காலே உங்களுக்கு வந்து சமுத்பூதா ரஜோபிராந்திகி ஏற்பட்ட ஒரு ரஜோகுணத்தினுடைய ஒரு பிரமத்தினால அந்த நமக்கு பிரகிருத்திங்கிறது சத்வரஜஸ்தமோத்மகமாக மூணு விதமும் நமக்கு சுபாவம் தான். ஆனா அந்த யௌவன சமயத்துல என்னன்னா ரஜஸினுடைய ஒரு பிராந்தி ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு இல்லையா. அந்த ரஜோபிராந்திங்கிறது வந்து மேலோங்கி நிக்கக்கூடியது. ஸோ அதனால ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு நமக்கு, ரைட். அந்த ரஜோ பிராந்தியா அந்த ரஜஸ் அதான் நல்லது கெட்டது தெரியாமல் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கே, அதனால என்ன ஆகிறதுன்னா புருஷம் அபஹரதி, புருஷனை உங்களுக்கு அதி தூரம் அபஹரதி, ஒரு ஒரு ரொம்ப தூரம் கொண்டு போய் அழிச்சின் போயிடுறான்னா ஒரு புத்தியினுடைய கோச்சரத்துக்கு தெரியாமல் எட்ட முடியாதபடிக்கு அது போயிடுறதுன்னு அர்த்தம். அதுவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருட்களுக்கு வந்து உங்களை தாவ வைக்கிறதும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இலை வந்து மாத்தி அப்படியே தச்சி தச்சி போகும்போது. ஆமா, ஆனா அந்த இலை வந்து தன் நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடியது என்னத்தினாலன்னா இந்த வாயு வந்து அதை தூக்கிட்டு போயிடுறது வேற ஒரு இடத்துக்கு.
ஒவ்வொரு போக பொருட்கள்ல வந்து மனசு வந்து அலப்பாஞ்சுட்டே போறது, இது வேணும் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு. ஏன்னா இந்த நாலு கர்பேஸ்வரத்துவம் புருஷம் அபநயதி ஆத்மேச்சயா அப்படிங்கறச்சு உங்களுக்கு வந்து ஆத்மேச்சயாங்கறச்சு நிர்பாதம், ஒரு விதமான தடங்களும் இல்லாமல் அந்த புத்தி தத்துவமானது அந்த புருஷனை கம்ப்ளீட்டா மறைச்சு எங்கேயோ அழிச்சுன்னு போயிடுறதுன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் லெட்டிங் இட் டுவெல் ஆன் தி ஆத்மஸ்வரூபம், இன்ஸ்டெட் இட் இஸ் லெட்டிங் இட் டுவெல் ஆன் தி போகம். கரெக்ட் இல்லையா? நாஷயத்தி ச திம்மோக இவ உன்மார்க பிரவர்த்தக புருஷம் விஷயங்களில் அத்தியாசங்கா ரொம்பவும் ஈடுபாடுங்கிறது இருக்கு, ஏராளமான ஈடுபாடு இருக்கு. அது வந்து புருஷம் உன்மார்க்க பிரவர்த்தகா இவ திங்மோகா இவ நாசயதி அப்படிங்கிறார். புருஷம் நாசயதி, எது புருஷனை உற்சங்கா விஷயேஷு உற்சங் ஆசங்கா சாரி விஷயேஷு ஆசங்க அத்தியாசங்கா விஷயங்களில் ஏராளமான ஈடுபாடுங்கிறது ஒரு புருஷனை நாசயதி நாசம் செய்கிறது. எப்படி அந்த எப்படி அவனை தூண்டி நாசம் செய்யறதுன்னா உன்மார்க்க பிரவர்த்தகா தப்பான மார்க்கத்தில் தூண்டுவதாக இருந்து கொண்டு அந்த விஷயேஷு அத்தியாசங்கா விஷயங்களில் ஈடுபாடானது ஒரு புருஷனை திங்மோகா இவ நாசயதி. அதாவது திக்குகள் என்னன்னு தெரியாத ஒரு ஒரு டிசல்யூஷன்ல இருக்கானோ இல்லையோ, மோகா அப்படியே கன்ஃபியூஷன்ல இருக்கானோ இல்லையோ ஒருத்தான், அவனுக்கு எப்படி தப்பான மார்க்கத்துல அவன் போயிடுறானோ அது போல இந்த விஷயேஷு அத்தியாசங்கிறது யோக மார்க்கத்திலிருந்து அவனை தப்பான மார்க்கத்துல கொண்டு போய் விட்டுடுறது. பாஜனானி உபதேசானாம் பாஜனானி உபதேசங்களுக்கு ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள். ஏன் எதுக்காக அப்படி சொல்றார்? ஏற்கனவே இல்லாதவனுக்கு நம்ம போய் அட்வைஸ் பண்ணோம்னா என்ன காதல ஏற போறது அவனுக்கு? இல்லையா? சாதன சதுஷ்டயம் இருக்கு, மேற்கொண்டு ஆமா அபகத மலேகி மனசி, அதுக்காக தான் வராருங்க. அப்பழுக்கற்ற ஒரு மனதுலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள போகும், ஸ்படிகம் மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ங்கறார். ஸ்படிக மனோ இவ ரஜனீகர கமஹ கபஸ்தயஹ கமஸ்தயஹ விஷந்தி சுகம் உபதேச குணாஹ. உபதேச குணாக உபதேசத்தினுடைய நற்குணங்கள், ஏன்னா உபதேசம் பண்றச்சே என்னடா இவன் கொடையரா நம்மளங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையோ, அது இல்லாத அந்த துர்குணங்கள் இல்லாத நல்ல குணங்கள் அந்த உபதேசத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களானது மனசுக்குள்ள ரொம்ப ஈஸியா புகுந்துரும். உபதேச குணாக அபகதே அபகத மலே மனசி ஏவ விஷந்தி நுழைகின்றன. ரைட், அபகதமலே அப்பழுக்கற்ற மனதில் உபதேச குணாக உபதேசத்தினுடைய குணங்களானது சுகம் விஷந்தி நன்றாக நுழைகின்றன. எது போல ரஜனிகர கபஸ்தயா ஸ்படிக மனௌ இவ, ரஜனிகர இருட்டை செய்யக்கூடியவனான சந்திரன், சந்திரனுடைய கபஸ்தின கிரணங்கள், சந்திர கிரணங்கள் எவ்வாறு ஸ்படிகத்துக்குள்ள நுழையிறதோ சுகமாக அதுபோல அப்படின்னா இவனுடைய மனசானது ஸ்படிகம் போல அப்படியே பிரசன்னமா இருக்கு. ஆகையினால இவர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் சுகம் விஷந்தி ரொம்ப ஈஸியா நுழைஞ்சு விடுறது மனசுக்குள்ள. உப்புமா அலங்காரம் சந்திர
சந்திரகாந்த கல் இல்ல ஸ்பாட்டிக மணி, அதனாலதான் கூடுங்கிறதுக்கு உங்களுக்கு இட் வில் அப்சார்ப் த. இப்ப ஸ்பாட்டிக மணி எப்படி வந்து ஒரு ஹைபிஸ்கஸோட கலர் அதை எடுத்துக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி அது ரிஃப்ளெக்ட் பண்றது அந்த இத. அது போல இவனால வந்து அந்த குணங்களை எடுத்துட்டு, சிக்ஷாக்கு உண்டான குணங்களை எடுத்துட்டு இவனால அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி தன்னுடைய நடத்தையில அவனால காமிக்க முடியறதுங்கிறதுக்காக ஸ்படிகமணியோட கம்பேர் பண்றேன். குரு வச்சனம், குரு வச்சனம் அமலம் அப்படி சலீலம் இவ மகத் உபஜனயதி ஸ்ரவணஸ்திதம் ஷூலம் ஒருத்தன் வந்து அபவ்யஹாங்கிறச்சு வினயமற்ற ஒருவன், ஒரு ஒரு தருதலையா இருக்கிறவனுக்கு வந்து நம்ம குருவனுடைய வச்சனம்ங்கிறது காதுல என்னன்னா ரொம்ப கிளியர். ஆனா ஜலம், அந்த ஜலம் வந்து காதுல போய் நின்னுதுன்னா நமக்கு காதுல எத்தனை குடைச்சல கொடுக்கும் அது. யோசிச்சு பாருங்க, நான் என்ன கிளியர் வாட்டரை தானே இவன் காதுல விட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் கங்க ஜலம்ங்கிறதுக்காக காதுல நின்றுதுன்னா அது வந்து குடைச்சல கொடுக்காத என்ன, கொடுக்கதான் கொடுக்கும். அந்த மாதிரி குருவச்சனம், குருவனுடைய வார்த்தையானது அமலம் அபி ரொம்பவும் கிளியரா நல்ல நல்வார்த்தைகளாக இருந்த பொழுதிலும், சலிலம் இவ ஒரு ஜலம் எவ்வாறு காதில் இருந்து கொண்டு ஸ்ரவணஸ்திதம் மகத்து சூலம் உபஜனயதி ஒரு பெரிய துக்கத்தக்க வேதனையை உண்டுபடுத்துறதோ, அது போல அந்த குரு வச்சனமானது அமலம் அபி ரொம்ப கிளாரிட்டியோட இருந்த பொழுதிலும் ஸ்ரவணஸ்திதம் காதுக்கு போகிற சமயத்துல அபவ்யசிய ஒரு வினயம் இல்லாத ஒருவனுக்கு மகத்து சூலம் உபஜனயதி ஒரு பெரிய வேதனையை உண்டுபடுத்துறது. மத்தவனுக்கு எப்படி அபவ்யனுக்கு வந்து காதுல அது அப்படியே ஒரு வேதனைய கொடுக்கறது, சுருக்கு வலிய கொடுக்கறது, வெரஸ் ஒரு வினயத்தோட இருக்கக்கூடியவன் அபகதமலேகி மனசின்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி வினயத்தோட இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அது ஒரு ஒரு காதுக்கு ஒரு அலங்காரம் மாதிரி இருக்கும். யானைக்கு எப்படி காது கிட்டக்கு அந்த சங்காபரணம் போடுறாளோ, சங்க ஆபரணமாக போடுறாளோ, அந்த காதுக்கு சுத்தி ஒரு கயத்தை போட்டு அது தொங்க விடுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு காதுக்கு அலங்கார பொருளா போறது இவனுக்கு. இதரஸ்ய இது பாருங்க, இதரஸ்ய அப்படிங்கறச்சு அபவ்யேதரஸ்ய அபவ்யாது இதரஸ்ய சோ பவ்யஸ்ய இத்யர்த்தஹ. சோ பவ்யமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கரிணஹ இவ ஒரு யானைக்கு எவ்வாறு சங்காபரணம் அந்த சங்கு சங்குனால் ஆன ஆபரணமானது ஆனன சோபா சமுதயம் அதிகதரம் உபஜனேதி மிகவும் அழகை ஊட்டுகிறதோ, சோபா ஆனனம் சாரி ஆனன சோபா முகத்திற்கு மேலும் அழகை ஊட்டுகிறதோ, அதுபோல இவனுக்கும் அதாவது வினயத்தோட இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த குரு வச்சனம்ங்கிறது ஆனன சோபா சமுதயம் அதிகம் கரோதி முகத்துக்கு ஒரு அழக கொடுக்கறது, பொலிவு கொடுக்கறது. ஹரதிச்ச சகலம் அதி மலினம் அபி அந்தகாரம் இவ தோஷ ஜாதம் பிரதோஷ சமய நிஷாகர இவ குரு உபதேச. பிரதோஷ சமய நிஷாகரா யதா அந்தகாரம் தோஷ ஜாதம் அந்தகாரம் ஹரதி ததா குரு உபதேச சகலம் அதி மலினம் ஹரதி. எல்லா பிரதோஷ சமயத்துல வரக்கூடிய அந்த சந்திரன், பிரதோஷ சமயத்துல திடீர்னு வந்து ஒரு இது வருது வச்சுக்கோங்க, இருட்டு வந்து விடுறது, அந்த சமயத்துல சந்திரன் உதயமாயிட்டான்னா சந்திரன் அந்த இருட்டை போக்கிடுறான். அழுக்கா இருக்கக்கூடிய சகலம் அதிமலினம் ரொம்பவும் இருட்டாக இருக்கக்கூடிய தோஷ ஜாத்தம் தோஷத்துடன் கூடின எல்லா விதமான அந்த அந்தகாரம், யூஸ்வலி இருட்டுங்கிறது இஸ் அசோசியேட்டட் வித் தோஷம். அது ஏன்னா ராத்திரி நேரத்துல ஒருத்தரும் பார்க்கல, ஆகையினால நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிடலான்னு ஒரு தப்பான மார்க்கத்துல பிரவர்த்திக்க கூடிய ஒரு ஒரு புத்தி ஏற்பட்டுருமோ இல்லையோ,
அதனால நம்ம வந்து தோஷத்துடன் கூடினதாக சொல்றோம். அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பண்றோம் இல்லையா? ஏன்னா பகல் நேரத்துல பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. இங்க வந்து நமக்கு எப்படி இப்போ குரு உபதேசகாங்கிற இடத்துல அதை எடுத்துப்போம் அந்த தோஷ ஜாதத்தை அப்படின்னா காமக்ரோதாதி தோஷம், அதை தூரீகரோதி இல்லையா? சோ சகலம் எல்லா விதமான அதிமலினம் மனசை அழுக்காக்கக்கூடிய தோஷ ஜாத்தம் காமக்ரோதம் முதலிய தோஷங்களை குரு உபதேசகா, குரு உபதேசமானது குருவனுடைய உபதேசம், பிரதோஷ சமய நிஷாகரைவ, பிரதோஷ சமயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எவ்வாறு அந்தகாரம் இருட்டை போக்குகிறானோ அதுபோல் ஹரதி போக்குகிறது. அயமே வச்ச அனாஸ்வாதித விஷய ரசசியத்தை காலக உபதேசிய. உனக்கு இன்னும் நீ வந்து விஷயங்களினுடைய ஒரு ஈர்ப்ப நீ பார்க்கல, ஆகையினால உனக்கு நான் இப்ப உபதேசம் பண்றதுக்கு காலம் சரியா இருக்குங்கிற விஷயங்கள்ல நீ இன்னும் பிரவர்த்திக்கல. ஏன்னா இப்பதானே அவன் வந்து வித்யாபியாசம் பண்ணி முடிஞ்சு வந்திருக்கான், இன்னும் கல்யாணம்னு ஆகல, ஒரு ஒரு யூனோ ஹி இஸ் ஸ்டில் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் த டிஃப்ரெண்ட் டிசைர்ஸ் தட் ஆர் பிரசன்ட் இன் த வேர்ல்டு. ஆகையினால இட் இஸ் த கரெக்ட் டைம்ங்கிறார். அனாஸ்வாதித விஷய ரசகா, விஷயங்களினுடைய ஒரு சுவாரஸ்யத்தை அனாஸ்வாதித ரசிக்காத காரணத்தினால் தே உனக்கு உபதேசிய அயம் ஏவ காலகா, இதுதான் சரியான காலம் உனக்கு உபதேசம் செய்வதற்கு. குசும ஷரா குசும ஷர ஷர பிரஹார ஜர் ஜர்ஜரி தேஹி ஜலம் இவ கலதி. ஒரு பானை இருக்கு, அந்த பானையில எக்கச்சக்கமா ஓட்ட போட்டுட்டோம், பானை நிறைய ஜலம் இருக்கு, ஓட்ட போட்டுட்டே வந்தோம்னா அந்த பானையில ஜலம் நிக்குமோ? அது அப்படியே வழிஞ்சிடுமோ இல்லையோ? அது போல மனசானது ஒரு பானை மாதிரின்னு வச்சுக்கோங்கோ, அதுல வந்து மன்மதனுடைய அம்புங்கிறதுனால அப்படியே ஓட்ட போட்டுட்டோம்னா அதுல வந்து போய் உபதேசம் உட்காருமோ? வெளியில தானே கொட்டும். அப்படிங்கிற குசும ஷர புஷ்பபாணம் உடைய அந்த மன்மதன் இருக்கானே, அந்த மன்மதனுடைய ஷர அம்பு, இந்த அம்புனா அம்பினுடைய பிரகார அடித்தலினால் ஜர்ஜரித்தே ஹிருதயே, அப்படியே ஒரு ஓட்டையாக்கப்பட்ட ஹிருதயத்தில் ஜலமிவ கலதி உபதிஷ்டம். உபதிஷ்டம் உபதேசம் செய்யப்பட்ட விஷயமானது ஜலமிவ, ஒரு ஜலம் எப்படி வழியுமோ அதுபோல கலதி வெளிவருகிறது. உள்ளே நிக்க மாட்டேங்கிறது, தங்க மாட்டேங்கிறது அட்வைஸு. ஏன்னா அவன் மன்மதனுடைய ஒரு எஃபெக்ட்ல இருக்கான் அவன். அகாரணம் ச பவதி துஷ்பிரகிருத்தேஹ அன்வயஹ ஸ்ருதம் வா வினயஸ்ய. ஸ்ருதம் வா அவினயஸ்யன் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன். அது டிஃப்ரெண்டா அதை அன்வயம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த அவினயஸ்யன்னு போட்டோம்னா அவினயஸ்ய துஷ்பிரகிருத்தேஹே அன்வயா ஸ்ருதம் வா அகாரணம் பவதி அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா ஆக்சுவலி அப்படிதான் எடுத்துக்கணும், அது பெட்டர். இல்லைன்னா வினயசிய அகாரணம் பவதின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி எடுத்துக்கோங்க. துஷ்பிரகிருத்தேகே, ஒரு கெட்ட பிரகிருத்தியை உடைய ஒரு மனிதனுக்கு அன்வயா நல்ல குலத்துல பிறந்திருக்கான், ஸ்ருதம் சாஸ்திர ஜானம் இருக்கு அவனுக்கு, அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வினயசிய நல்ல மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆக முடியாது. அகாரணம் பவதி, ஸ்வபாவமே நமக்கு வந்து கெட்ட ஸ்வபாவமா இருந்ததுன்னா ஸ்வபாவோ துரதிக்கிரமகான் இருக்கோ இல்லையோ, ஸ்வபாவமானத மாத்தவே முடியாதுங்கிற பட்சத்துல கெட்ட ஸ்வபாவத்தோட ஒருத்தன் பிறந்திருக்கான்னா துஷ்பிரகிருத்தேகே, அவனுக்கு வந்து நல்ல இல்லை, நல்ல குலத்துல பிறந்திருக்கானோ இல்லையோ, நல்ல புத்தி இருக்கணுமோ இல்லையோ அவனுக்கு, இல்ல எக்கச்சக்கமா சாஸ்திரத்தை படிச்சிருக்கானே அவன் நல்ல புத்தி நல்ல மார்க்கத்துல தானே பிரவர்த்திக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு காரணமா ஆகாது நல்ல மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறதுக்குங்கிற. புரியுறதா? வினயசிய அகாரணம் பவதி அப்படின்னா வினயசிய காரணம் ந பவதி, எது அன்வயா ஸ்ருதம் வா, குலமோ படிப்போ ஒருத்தனை நல்ல மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு காரணமாக ஆக முடியாது. யாருடைய குலமோ சாஸ்திர ஜானமோ துஷ்பிரகிருத்தேகே, கட்ட சரித்திரம் உடைய ஒரு மனிதனுக்கு நல்ல குலத்துல பிறந்திருக்கான் அல்லது சாஸ்திரம் பிடிச்சிருக்காங்கிறது
ஆட்டோமேட்டிக் இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோஸ்ங்கிறதே கிடையாது இங்கிறார். சுவாவோ துரதிக்ரமஹ. அவினயஸ்ய துஷ்பிரகிருதேஹே கெட்ட சுவாவமுடைய வினயமற்ற ஒரு மனிதனுக்கு அன்வயா ஸ்ருதம் வா அகாரணம் பவதி, காரணம் ந பவதி இன்னும் போட்டுக்கலாம். அதை விட நல்ல மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு நல்ல குலத்துல பிறந்திருக்கான், சாஸ்திர ஞானம் இருக்குங்கிறத சொல்லணுங்கிற அவசியம் இல்லையேங்கிறார். அது காரணமா ஆகாதேங்கிறார். சரி அன்வயம் இப்படி பண்ணிக்கோங்க. துஷ்பிரகிருத்தேகே கெட்ட சரித்திரத்தை உடைய ஒருவனுக்கு அன்வயா குலம் ஸ்ருதம் வா சாஸ்திர ஞானமோ வினயஸ்ய காரணம் ந பவதி. வினயமாக இருக்கிறதுக்கு அது காரணமா ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. பிரகிருதி வந்து நல்ல பிரகிருத்தியா இருக்கணும், அதுதான் காரணமா இருக்க முடியும். சந்தன பிரபவஹ ந தஹதி கிம் அனலஹ. சந்தன மரமானது என்ன இது எரிக்க முடியாதா என்னங்கிறார். சந்தன மரம் அப்படிங்கிறதுனால நெருப்பு வந்து அதை எரிக்காமலா இருக்கு, எரிக்கதானே எரிக்கிறதுங்கிறார். அதாவது அன்வயா வினயசிய ஹேதுங்கிறதுக்கு சொல்றச்சே உங்களுக்கு வந்து வினயசிய ஹேதுஹு ந பவதி, இல்ல சந்தன மரமோ இல்லையோ நல்ல குலத்துல பிறந்திருக்கு ஆகையினால அக்னி வந்து அதை தொடாம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பிரச்சண்டதரி பவதி வடவானலா வாரினா, ஏராளமான பிரசம ஹேதுனா அபி. சி குலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்தார், அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்ருதம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திர ஜானத்துக்கு. சாஸ்திர ஜானம் என்ன? மேல வரக்கூடிய சம்ஸ்காரம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சம்ஸ்காரம். இப்போ வடவாக்னி இருக்கு சமுத்திரத்துல, அத வந்து அமுக்கிறதுக்கு அதை உபசமனம் பண்றதுக்கு மேல மேல ஜலம் விழருது, மழை பொழியறது. அத பிரசமன ஹேத்துனா அபி, அத வந்து அடக்கக்கூடிய ஹேத்துவாக காரணமாக ஜலம் இருந்த பொழுதிலும் அந்த ஜலம் ஜலத்தினால் வாரினா வடவானலகா வாடவாக்னி, சமுத்திரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வாடவாக்னியானது பிரச்சண்ட தெரி பவத்தின்னு என்ன இன்னும் வசத்தே ஆகிறது இல்லையான்னு அப்படிங்கிற. அப்படின்னா என்ன, நம்ம சாஸ்திர ஞானம் மேல ஊட்ட ஊட்ட அவனுடைய துஷ்பிரகிருதி இன்னும் ஜாஸ்தியா ஆகாதா என்னங்கிறான். ஏன்னா சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சுட்டு தனக்கு எப்படி அதாவது குயுக்தியா யோசிக்கிறதுக்கு பலவிதமான விஷயங்களை சாஸ்திரம் கொடுத்துருமோ இல்லையோ. இயற்கையாவே துர்குணம் இருந்தாக்கம் வந்து பல நல்லது கத்துந்தாலும் அதெல்லாம் கெட்ட விஷயமா தான், கெட்ட விஷயத்துக்கு உபயோகிக்கிற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ. எப்படி வாடவாகினிய அணைக்கிறதுக்குன்னு தண்ணி இருந்தா கூட அந்த தண்ணி இன்ஃபேக்ட் பிகம்ஸ் அ ஃபியூவல் ஃபார் தட். அது போல அவனுக்கு சாஸ்திரம்ங்கிறது ஒரு தப்பான பிரகிருதி, கெட்ட பிரகிருதி உடையவனுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி ஆயிடுறது. அமேஸ்டுன்னா இதை திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தரும் படிக்கணுங்கிற லைஃப்ல. ஃபண்டாஸ்டிக். குரு உபதேசகச்ச நாம புருஷானாம் அகில மல பிரக்ஷாலன க்ஷமம் அஜலம் ஸ்நானம். அது ஒன்னா பார்த்துட்டு வருவோம். என்னன்னா இந்த குரு உபதேசகா நாம நிறைய அவர் கொடுத்துருக்காருங்க. குரு உபதேசம்ங்கிறது என்னன்னா புருஷனுக்கு, புருஷர்களுக்கு, புருஷானாம் மனிதர்களுக்கு
அகில மல பிரக்ஷாலன க்ஷமம், எல்லா விதமான மலம்னா அழுக்கு, விச் இஸ் காமக்ரோத லோபமோகம் மத மாத்சரியம் முதலிய அந்த சத்ருக்கள், இந்த ஒரு ஆர் பாக்கியமான பலவிதமான ஒரு ஒரு இது நமக்கு உண்டான பிராக்டிசஸ் இருக்கும் இல்லையோ, அதை எல்லாத்தையும் போக்கக்கூடிய பிரக்ஷாலன க்ஷமம், சமர்த்தமாக இருக்கக்கூடிய ஆனா அஜல ஸ்நானம், ஜலம் இல்லாத ஒரு ஸ்நானம். அனுபஜாத பலிதாதி வைரூபியம் அஜரம் விருத்தத்துவம், கேடுதன்மை இல்லாத ஒரு ஒரு வயசான ஒரு நிலைமையை நம்ம கொடுத்து விடுறதா விருத்தத்துவம். எப்படி அனுபஜாத பலிதாதி வைரூபியம், தலை நரைக்கிறது முதலிய விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அஜரம், கிழடுத்தன்மை இல்லாத ஒரு விருத்தத்துவம், வார்த்தக்யத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்தை கொடுத்து விடுறது. அப்படின்னா என்ன, நமக்கு வந்து சம தம முதலிய என்னென்னலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணுமோ அது நமக்கு படிப்புனாலேயே வந்துடுறது, அல்லது குருவனுடைய உபதேசங்கள்னால வந்துடுறது. சாரி இல்லையா, குரு உபதேசகா நாம அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம், பலிதம்ங்கிறது வந்து தலை நரை, இந்த நரமுடிங்கிற ஒரு வைரூப்பியம் விருத்தமான ஒரு ஸ்வரூபம் இல்லாமல் ஒரு விருத்தத்துவம் வார்த்தக்கிய ஸ்வரூபத்தை கொடுத்து விடுறது ஸ்வபாவத்துல. அசுவர்ண விரச்சனம் அக்ராமியம் கர்ணாபரணம், காதுக்கு ஆபரணம் பண்றதுங்கிறது, அதாவது ஒரு ரொம்ப ரிஃபைன்டு ஜுவல்லரிங்கிறது சுவர்ணத்தினால பண்ணக்கூடியது. ஓகே, இங்க வந்து சுவர்ணத்தினால பண்ணாமல் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு கர்ணாபரணம் கரைச்சு, இட் வில் பி அ வெரி அன்ரிஃபைன்ட் ஆர் இன்டிக்னிஃபைடு ஒரு இதுவா இருக்கணும், ஆனா அப்படி இல்லை. அக்ராமியம், கிராமியமாக இல்லாமல் இருக்கக்கூடிய காதுக்கு ஆபரணம், அந்த குரு உபதேசம் காதுக்கு வந்துருத்துன்னா அது சுவர்ணமே இல்லாமல் தங்கமயமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காதுக்கு ஆபரணமாக இருக்குது. அதே சமயத்துல அக்ராமியம் ஒரு ரிஃபைண்டாவும் இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான லைன், எல்லாருக்கும் பொதுவாக குரு உபதேசம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு அஜல ஸ்நானம், அஜரம் விருத்தத்துவம், அக்ராமியம் கர்ணாபரணம்ங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இன் பர்டிகுலர் ராஜாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப தேவை. ஏன்னா அதுக்கு ரீசனிங் கொடுக்கிறார் அடுத்த லைன்ல, விரலாகி தேஷாம் உபதேஷ்டாரஹா, இந்த ராஜாக்களுக்கு உட்காத்தி வச்சு ஒரு உபதேசம் பண்றதுங்கிறது ரொம்ப குறைச்சல். ஏன்னா ராஜா முதல்ல உட்கார மாட்டான் உபதேசம் கேட்கறதுக்கு, அப்படியே அவன் உட்கார்ந்தாலும் அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கும் பவருக்கும் பயந்துண்டு யாருமே பக்கத்துல உட்காந்து உபதேசம் பண்ண மாட்டான் அவனுக்கு. இல்லையா, நீ பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு விஷ்ணு சர்மா இருந்தார் அங்க, நாலு ராஜாட்ட, ராஜா வந்து நாலு பிள்ளைகளையும் கொண்டு போய் விஷ்ணு சர்மாட்ட விட்டு பஞ்சதந்திரமோ ஹிதோபதேசமோ கத்துண்டா இல்ல, அந்த மாதிரி எத்தனை பேர் உட்காந்துட்டு கேக்குறா, கேக்குறவா கம்மிங்கிற. அப்படி சப்த கைவ ராஜவச்சனம் அனுகச்சதி அத பயத்தினால வந்து அப்படியே எக்கோ மாதிரி ராஜா ஏதாவது சொன்னான்னா ஜனங்கள்லாம் அதை பின்தொடர்ந்து அதே திருப்பி ஆமாவும் கட்டுறதுக்குதான் மனுஷா நிறைய பேர் இருப்பான். இல்ல, ராஜ வச்சனம், ராஜாவினுடைய வார்த்தையை பிரதிசப்தகா இவ, எக்கோ மாதிரி அந்த பிரதித்வனியை போல் ஜனகா ஜனம் ஜனங்கள் பயாத்து பயம் காரணத்தினால அனுகச்சதி அப்படியே பின்தொடர்றான் ராஜாவினுடைய வார்த்தையை, எதிர்த்து கேட்டு நின்னு ஒரு ஃபைட் பண்றதே கிடையாது. உத்தாம உபதிஷ்யமானமபி தே ந ஸ்ருண்மந்தி. இந்த ராஜாக்களுக்கெல்லாம் என்னன்னா, காது துவாரத்துல வந்து ஒரு பெரிய புண்ணு வந்து ஒரு பாயில் வந்து அப்படி இருந்ததுன்னா எப்படி நமக்கு காதே கேட்காதோ, அது மாதிரி அந்த ராஜாக்களுக்கு வந்து உபதேசம் செய்வது உள்ளேயே போகாதான். நான் ஆகர்ணயந்தினா ஸ்ருண்வந்திங்கிற தே, அந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருக்கான்னா, அவளுக்கு அந்த ராஜாக்களுக்கு இது விசேஷம் என்னங்க, உத்தாம தர்ப்ப, அந்த காதுல இருக்கக்கூடிய புண்ணுங்கிறது எப்படி இருக்குன்னா, என்னங்க என்ன இவாளுக்கு வந்து அது புண்ணு, உத்தாம தர்ப்ப, ரொம்பவும் உட்கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அரகன்ஸ். உத்தாமங்கிறச்ச விஸ்திருதம், ஏராளமான, தர்ப்ப கர்வம் என்பதுதான் ஸ்வயது
ஒரு சோதம், அது காதுல இருக்கக்கூடிய புண்ணு பாயில், அந்த புண்கள் புண்ணனால ஸ்தகித மூடப்பட்ட ஸ்ரவண விவர காதனுடைய ஓட்டை, அந்த அப்படி ஸ்ரவண விவராக அந்த காதனுடைய ஓட்டைகளை உடையவர்கள். யாருடைய காது ஓட்டையானது கர்வத்தினால மூடப்பட்டிருக்கு, ஆனா கர்வம் என்கிற புண்ணினால் மூடப்பட்ட காதுகளை உடைய அந்த ராஜாக்கள் உபதிஷ்யமானமபி ந ஸ்ருண்வந்தி, உபதேசம் செய்பவனை கேட்பதில்லை. அதாவது கேதையந்தி ஹிதோபதேச தாயினா குருன்னு சுருண்வந்தா அப்படி அப்படியே தப்பித்தவரை கேட்டுட்டா வச்சுக்கோங்க, இந்த யானை வந்து அப்படியே அறகுறையா கண்ணை மூடிட்டு அப்படி பாக்குற மாதிரி, எப்படி யானை வந்து ஒரு அவமதிக்குமோ, இந்த இதுல வருமே என்ன லாங்கூல சாலன விக்ஷேப நீதி சதகத்துல ஒரு ஸ்லோகமாமா, லாங்கூல சாலனம் அதரணாவபாதம் பூமௌ நிபத்திய வதனோதர தர்சனம் ச்வா பிண்டதஸ்ய குருதே கஜபுங்க வஸ்து தீரம் விலோகயதி சாட்டுஷதைர் புங்கே அப்படிம்பர். இந்த தீரம் விலோகயத்தின் இருக்கு பாருங்க, அதுக்காக தான் பார்த்தேன். இந்த கஜ நிமீலிதேனா அவதீரயந்தகான் இருக்கு பார்த்தேடா, அந்த யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறவன் இந்த நாயா இருந்ததுன்னா அது என்ன பண்ணணும், அங்க பூமியில பொருளும் காலை ஆட்டும் தலையா இது வாழை ஆட்டும் வயத்தை காமிக்கும் வாயை காமிக்கும் என்னெல்லாமோ பண்ணும். ஆனா அந்த யானை என்ன பண்ணும் அப்படின்னு நின்று தீரம் விலோ கயதி, அப்படியே ஒரு பார்வை ராஜ பார்வை பார்க்கும்னு சொல்லுவோமோ இல்லையோ. சாட்டுஷதைஹி புங்கே அப்படிங்கிறது கெஞ்சி பலவிதமான சாட்டு வாக்கியங்களை சொல்லி அதை வந்து சாப்பிட வைக்கிறானா அந்த யானை பாக. அதே போல இங்க ராஜாவுக்கு எப்படி சொல்றார், கஜ நிமீலிதேனா ஸ்ருண்வந்தா ச அவதீரயந்தா, அப்படியே வந்து யானை கண்ணு முடிக்கிற மாதிரி இவ வந்து அப்படியே இக்னோர் பண்றாளாம் கேட்டாலும். ஸ்ருண்வந்தா அபி, அப்படியே அவ கேட்டா கூட கஜ நிமீலிதேன யானை கண்ணை மூடுவது போல் அவதீரயந்தா அதை அவாய்ட் பண்ணி அப்படியே அதை பரிபவம் ஒரு அவமானம் செய்து ஹிதோபதேச தாயினா குருன்னு கேதயந்தி, ஹிதத்தை கொடுக்கக்கூடிய குருன்னு குரு குரு ஜனங்களை கேதயந்தி கஷ்டப்படுத்துறா. புரியுதா? அகங்கார தாக ஜ்வர மூர்ச்சான் மூர்ச்ச அந்தகாரிதா விக்வலாஹி ராஜ பிரகிருதி, அது ராஜன் ராஜாக்களுடைய ஒரு பிரகிருதி, தட் இஸ் நேச்சர் ஆஃப் கிங்ங்கிறது இருக்கே, அது எப்படின்னா உங்களுக்கு வந்து பூபதினாம் ஸ்வபாவா அந்த ராஜ பிரகிருதிங்கிறச்சே அகங்காரம்ங்கிற ஒரு தாகஜ்வரம், தாகம் தாகஜ்வரம் தீவிரமான ஒரு தாபம், அது வந்து எவ்வாறு ஒரு மோகத்தை கொடுக்குமோ மூர்ச்சா, அந்த மோகத்தினால அந்தகாரிதா இருட்டாக்கப்பட்ட ஒரு விஹ்வலா வெலவெலத்து போய் இருக்கக்கூடியதுங்கிறது தான், அதாவது சஞ்சலமாக இருக்கக்கூடியதுங்கிறது தான் ராஜாக்களினுடைய ஒரு சுவாவம். ராஜ பிரகிருத்திங்கிறது என்னன்னா, ராஜ பிரகிருத்திஹி அகங்கார தாகஜ்வர மூர்ச்சா அந்தகாரிதா விஹ்வலா, அகங்காரம் என்கிற ஒரு தீவிரமான தாபம் தாகஜ்வரம், அந்த ஜுவரத்தினால மூர்ச்சை அடைந்து இருக்கோ இல்லையோ, அந்த மூர்ச்சையினால என்ன ஒரு அந்தகாரம் மோகம்ங்கிறது ஏற்படுறதோ அந்த மோகத்தினால வெலவெலத்து போய் இருக்கக்கூடியவா ஆர் சஞ்சலமாக இருக்கக்கூடியவா விஹ்வலாங்கிறது.